Hi friends, in the video la ecwid sites.google.com eppdi connect pandradendan paakaporum. Already neenga ecwid vandu open pannaradhu epdindra video potruken. Adula vandu neenga products la add pannadukaprama oru complete website neenga ready pannadukaprama epdi publish pandradendan idhula solla poren. நீங்க கிரியேட் பண்ண அந்த ஸ்டோரை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக sites.google.com நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ecwid போயிடலாம். இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு வந்து ecwid ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் செட்டிங்னு இருக்கும், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்ல பார்க்குறேன், லிங்க் எடுக்கிறது எல்லாம் எப்படி ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஈஸியாக சொல்ல பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் செட்டிங்கில் உங்களோட இது இருக்கும், உங்களோட ஸ்டோர் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு இல்லையா, காப்பி அட்ரஸ்னு இருக்கு இல்லையா கிளிப்போர்டுக்கு, அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே நீங்கள் ஸ்டோர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் sites.google.com போங்க. நான் பிளாங்க் பேஜ்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பிளாங்க் பேஜ் கொடுத்துட்டு இப்படி தான் வரும். இப்படி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிடட்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணும் யூஆர்எல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் பேஜ் வந்துடும். நீங்கள் ஹோல் பேஜை கிளிக் கொடுத்து இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இங்கே வந்துடும். நான் சும்மா தான் காட்டுறேன், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன், உங்களுக்காக இதை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் இங்கே தேர்டாக இருக்கு இல்லையா ப்ரிவ்யூ, அதை போய் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். நான் வந்து மொபைல் இதுக்கே வச்சுக்கிறேன், மொபைல் வியூவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து மொபைலில் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், லேப்பில் பார்த்தா எப்படி இருக்கும், டேப்பில் பார்த்தா எப்படி இருக்கும்னு வரிசையாக கொடுத்துருப்பாங்க. மொபைலில் உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலே போதுமானது. அவ்வளோதான் ecwid-உம் sites.google.com-ஐயும் கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.